சிறிலங்காக்கு எதிரான டி ட்வெண்டி சீரீஸில் இந்திய அணி 3-0 வெற்றி பெற்று சிறிலங்கா அணியை மொத்தமாக ஒயிட் வாஷ் செய்துள்ளது. இந்த சீரீஸில் சூரியகுமார் யாதவின் கேப்டன்சியானது வித்தியாசமானதாக இருந்தது. குறிப்பாக இந்த கடைசி போட்டியின் கடைசி ஓவரின் பொழுது இதை பார்த்திருந்தால் நன்றாக தெரிந்திருக்கும். கொஞ்சம் கூட தனது முகத்தில் பிரஷர் என்பதை காட்டிக்கொள்ளாமல் ரொம்பவும் கூலாக சிரித்த முகத்துடன் சந்தோஷமாக காணப்பட்டார். குறிப்பாக ரியான் பராக், ரிங்கு சிங், வாஷிங்டன் சுந்தர் போன்ற பிளேயர்களுக்கு தயக்கமே இல்லாமல் தாராளமாக ஓவர்களை கொடுத்தார். இதன்படி சூப்பர் ஓவரை சூர்யாவிடம் கொடுத்ததற்காக நன்றி என்று வாஷிங்டன் சுந்தர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக புதிய தலைமை பேச்சாளரான கௌதம் கம்பீர் மற்றும் சூரியகுமார் யாதவ் ஜோடியானது இனி டி ட்வெண்டி கிரிக்கெட்டில் புதிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் இந்த சீரீஸில் கவனமற்ற முக்கியமான விஷயம் என்னவென்றால், 2வது போட்டியில் டக் அவுட்டான சஞ்சு சாம்சன் தற்போது 3வது போட்டியிலுமே டக் அவுட் ஆகி பேக் டு பேக் டக் அவுட்களை பதிவு செய்துள்ளார். ஜெய்ஸ்வால் மற்றும் ரியான் பராக் அணியில் நன்றாக விளையாடி வர ஐபிஎல்லில் அவர்கள் கேப்டனாக செயல்பட்டு வரும் சஞ்சு சாம்சன் இப்படி சொதப்போது உண்மையில் சங்கடமான சூழ்நிலையாக இருந்திருக்கும். குறிப்பாக இப்படி வாய்ப்பு கொடுத்தும் சொதப்பிய பட்சத்தில் இனி சஞ்சு சாம்சனுக்கு அணியில் வாய்ப்பு கிடைப்பதே சந்தேகம் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இது வருகிற பங்களாதேஷ் டி ட்வெண்டி சீரீஸில் என்ன என்பது தெரிந்துவிடும். குறிப்பாக சஞ்சு சாம்சன் இந்த 3வது போட்டியிலும் டக் அவுட் ஆன பட்சத்தில் சஞ்சு சாம்சனுக்கு இனி இந்திய அணியில் வாய்ப்பே கிடைக்கப் போவதில்லை என்று, இந்திய அணிக்காக இதுவரை அவர் விளையாடியது போதும் என்று அவர் ஓய்வை அறிவித்தது போல சமூக வலைதளங்களில் ஃபேன்ஸ் எல்லாம் ட்ரோல் செய்து வருகின்றனர். குறிப்பாக ஐபிஎல் கிரிக்கெட்டில் பயமே இல்லாமல் விளையாடக்கூடிய சஞ்சு சாம்சன் இந்திய அணிக்காக விளையாடும் பொழுது ஒருவித பதற்றம் மற்றும் அழுத்தத்தோடு விளையாடுகிறார் என்பது அவருடைய முகத்தில் தெரிகிறது. எனினும் கூட கிடைத்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்திக் கொண்டு நன்றாக விளையாடினால் மட்டுமே சஞ்சு சாம்சனுக்கு நல்லதாக இருக்கும். ஏனென்றால் வாய்ப்பை வீணடித்தாலும் கூட மீண்டும் மீண்டும் வாய்ப்பு வழங்குவதற்கு சஞ்சு சாம்சன் ரிஷப் பண்றோ அல்லது சுப்மன்களோ கிடையாது.